Hi friends, welcome to Geniary Creatives. நம்மளோட free online ஆரி வர்க் கிளாஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்கிறது கிளாஸ் 38. இதுல சீக்வென்ஸோட செகண்ட் பிராக்டிஸ் பார்க்க போறோம். நம்மளோட சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்குனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்ப வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துரும். உங்களுக்கு ஆரி வர்க் மெட்டீரியல்ஸ் கிட் வேணும் அப்படினா கூட நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய WhatsApp நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, நான் வந்து அந்த நம்ம லாஸ்ட் கிளாஸில் சீக்வன்ஸ் எப்படி நம்ம பேசிக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனை இப்போ வந்து ஒரு சின்னதாக ஸ்டோன் ஒர்க் வச்சு அதை சுற்றி பீட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம எப்படி சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன 2 மோட்டிவ், அதாவது சின்ன ஸ்மால் டிசைன் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சீக்வன்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃப்ளார் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இந்த ஹோல் வந்து இந்த ஸ்டோன் வந்து ஹோல்ஸ் உள்ள ஸ்டோன்ஸ். ஸ்டோன்லேயே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் உள்ள ஸ்டோனும் இருக்கும், ஹோல்ஸ் இல்லாமலேயும் இருக்கும். ஹோல்ஸ் இருக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி அந்த நாட் போட்டு நம்ம வந்து டைப் பண்ணாலே நமக்கு ஸ்டோன் வந்து நல்லா ஸ்டிஃபாக அப்படியே பிடிச்சிக்கும். நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ போடுறது கூட கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு கலண்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரெட்டில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டீங்க, அதாவது ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டோன் வந்து எப்போவுமே கலந்து போகாது. ஸோ அதனால மோஸ்ட்லி உங்களுக்கு கலரில் வந்து ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது ரொம்பவே உங்களுக்கு வந்து லாங் லைஃப் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நாட் போட்டாச்சு, 2 சைடு ஹோல்ஸில் நாட் போட்டுட்டோம். ஸோ நாட் போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நான் என்ன பண்ணுறேன்னா சுகர் பீட் கொடுத்து ஒரு லேயர் சுற்றி சுகர் பீட் கொடுத்து நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட கிளாஸில் பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் நம்மளோட கிளாஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு உங்களுக்கு லிங்க் இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லிங்க் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எல்லா கிளாஸஸோட லிங்க்குமே இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது இப்போ நான் க்ரீன் கலர் சீக்வன் எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி நான் வந்து சூரியன் டிசைன் மாதிரி, அதாவது சன் டிசைன் மாதிரி இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ போட்டுட்டு அந்த ஒவ்வொரு லைன்லேயும் இந்த மாதிரி நம்ம வந்து சீக்வன்ஸ் கொடுக்குறோம். ஸோ கண்டினியூஸாக ஒவ்வொரு சீக்வன்ஸாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இது வந்து கேப் கொடுக்காம ஒவ்வொரு சீக்வனும் முடிகிற இடத்துல ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த சீக்வன் அதே இடத்துல போட்டு அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சீக்வனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பாதி தான் தெரியும், ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகி வந்த மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் முடிக்கும் போது அந்த ஸ்டிச்சை எண்டில் நமக்கு சீக்வனோட எண்டில் வந்திருக்கக்கூடிய ஸ்டிச்சை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து அந்த சீக்வன்ஸோட சென்டர் ஹோல் இருக்குல்ல, ஸோ அந்த ஹோல் வழியாக அகெயின் ஒரு ஸ்டிச் போடுங்க. அப்போ நமக்கு த்ரெட் இப்போ அந்த சென்டரில் இருக்கும். ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் பீட் கொடுக்குறேன். ஹாஃப் பீட் கொடுத்துட்டு ஒரு ஸ்மால் சுகர் பீட் போட்டு லாக் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன டிசைன். ஸோ நம்ம வந்து அந்த சீக்வனை வந்து எண்ட்லேயே வச்சு நீங்கள் வந்து அந்த பீட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சீக்வனுக்கும் அந்த பீடுக்கும் இடையில கேப் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன்னா சீக்வன்ஸ் எத்தனை சீக்வன்ஸ் நீங்கள் ஒரு 7 or 8 கொடுக்குறீங்க அப்படின்னா எண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த ஸ்டிச் அப்படியே திரும்பவும் அந்த லாஸ்ட் சீக்வனோட சென்டருக்கு கொண்டு வந்து அந்த சென்டரில் இந்த மாதிரி பீட் போட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பீடுக்கும் அந்த சீக்வனுக்கும் கண்டினியூட்டி இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நான் எல்லா லைன்ஸும் போட்டுவிட்டேன். இப்போ லாஸ்ட் லைன் போடுறோம். ஸோ நான் 7 சீக்வன்ஸ் கண்டினியூஸாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த டிசைனோட சைஸ் எந்த அளவு வருதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சீக்வன்ஸ் வந்து கவுண்ட் நம்ம வச்சுக்கலாம். ஸோ கவுண்ட் வந்து ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லைன்ஸுக்கும் நீங்கள் எந்த அளவு கவுண்ட் கொடுக்குறீங்களோ சேம் கவுண்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீக்வனாக நம்ம எண்ட் பண்ணுற இடத்துல அடுத்த சீக்வன் போடுறோம். ஸோ போட்டு இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகிற மாதிரியே நம்ம போடுறோம். ஸோ நம்மளோட கிளாஸில் இந்த வீக் பார்த்திங்கன்னா 3 கிளாஸ், நம்மளோட வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே கிளாஸ். ஸோ 3 கிளாஸ்லேயுமே நம்ம வந்து சீக்வன்ஸ் வச்சு தான் நம்ம கிளாஸ் பார்க்குறோம். அடுத்த வீக் நம்ம கிளாஸ் பார்க்குறதுல வந்து செயின் ஸ்டோன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னோட ஆரி மெட்டீரியல் கிட் வாங்குறவங்களுக்கு செயின் ஸ்டோன் கொடுத்துருந்தேன் அதுலேயே. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி கட் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ என்னோட மெட்டீரியல் கிட் வாங்குறவங்களுக்கு இந்த கட் பீட்ஸும் இருந்திருக்கும். ஸோ இந்த கட் பீட்ஸ் எடுத்து இது நார்மல் பீட்க்கு இருக்கிற மாதிரி தான் இந்த இப்போ நம்ம வந்து சீக்வன்ஸ் வச்சு முடிச்சிருக்கோம்ல, ஸோ அதுக்கு கேப்பில் ஒரு கட் பீட் போடுங்க. கட் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது ஒரு சுகர் பீட் போட்டு இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம். So इदु पातींगल्ला और चिन्ना मोटिव डिजाइन so इंद चिन्ना मोटिव नींगा वंदु एंगेल्ला यूज़ पण्णलाम अप्पडिना और पट्टु पावाडा डिजाइन पण्णरींगा अप्पडिना अदुला वंदु फ्रंटला नींगा इंद मादिरी கொஞ்சம் கீழ இறக்கி ஏதாச்சும் டிசைன் போடணும் அப்படினா இந்த மாதிரி நீங்க பிகினரா இருந்தீங்கனா இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிவ் நீங்க ட்ரை பண்ணலாம் சோ சுத்தி எல்லா ஒவ்வொரு கேப்லயும் இந்த மாதிரி ஒவ்வொரு கட் பீட்ஸ் போட்டு கட் பீட்ஸ்க்கு அடுத்து ஒரு sugar bead கொடுத்து நம்ம end lock பண்றோம் சோ ஒவ்வொரு ஸ்டிட்ச்க்குமே இந்த மாதிரி lock போட்டு finish பண்ணிருங்க இது ஒரு சின்ன டிசைன் நம்ம லாஸ்டா இது வந்து வெர்டிகலா சீக்வென்ஸ் வைக்கிறது பார்த்தோம் அடுத்து ரவுண்ட் ஷேப்ல சீக்வென்ஸ் எப்படி வச்சு நம்ம அரேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம் சோ இதுக்கு சென்டர்ல ஒரு பெரிய ஸ்டோன் வச்சு அத சுத்தி கோல்ட் சுகர் பீட் சுத்தி ஒரு லேயர் கொடுத்து வச்சிருக்கேன் சோ அதுக்கு அடுத்து என்ன பண்றேன் அப்படினா ஒயிட் பீட்ஸ் கொடுக்கிறேன் சோ ஒயிட் பீட்ஸ் ஒரு லேயர் ஃபுல்லா பீட்ஸ் கொடுக்கிறது நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன் சோ உங்களுக்கு ஒவ்வொரு கிளாसेसலயுமே நான் வந்து பேசிக் கிளாஸ்ல உள்ளது வந்து ஆல்ரெடி நான் டீச் பண்ணினேன் அப்படினா இதல கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணி சொல்றேன் சோ நம்மளோட கிளாஸ் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் அப்படி இல்ல அப்படினா நீங்க புதுசா ட்ரை பண்றீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ நம்மளோட இந்த வீடியோட டைட்டில் நீங்க கிளிக் பண்ணா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வரும் சோ அதுல பாத்தீங்கன்னா நம்மளோட previous class இப்போ 38 class இன்னைக்கு போகுது சோ 37 classes ஓட ஹெட்டிங் கொடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவோட லிங்க்குமே கொடுத்திருக்கேன் சோ அந்த லிங்க்ல நீங்க போய் உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணும்னாலும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ இப்போ பாருங்க ஒரு லேயர் ஒயிட் பீட்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு இனி அகைன் என்ன பண்றேன் அப்படினா திரும்பவும் இன்னொரு லேயர் கொஞ்சம் பெரிய சைஸ் கோல்ட் பீட் கொடுக்கிறேன் சோ என்னோட ஆரி மெட்டீரியல் கிட் வாங்குறவங்களுக்கு இந்த பீட்ஸ் இருக்கும் சோ இந்த பெரிய பீட் கொடுத்து நான் இன்னொரு லேயர் கொடுக்கிறேன் So beads ले पातींगल्ला नरिया different types ला इरुक्कु different colors ला इरुक्कु so நீங்க வந்து beginners வந்து உங்ககிட்ட இருக்க கூடிய என்னோட ஆரி கிளாஸ் ஃபாலோ பண்றவங்க மேம் எங்ககிட்ட இந்த மாதிரி பட்ட beads எல்லாம் இல்ல அப்படினு சொல்றாங்க so உங்ககிட்ட இருக்க கூடிய beads வச்சு நீங்க இப்போ பிராக்டீஸ் பண்ணுங்க அதுக்கு அப்புறமா நீங்க கொஞ்சம் பழகுனதுக்கு அப்புறமா நீங்க ஷாப்ஸ் எல்லாம் போகும்போது கொஞ்சம் டிஃபரன்ஸா beads வாங்கி வெச்சுக்கோங்க அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் பண்ணும்போது மல்டி கலர்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம் So beads कोरुक्कुम्बोधु ओवर बीडा पोट्टु पण्णनुम अप्पडिनु सोल्लिरुक्केन सो अदुक्कान वीडियो कूड कोडुत्तिरुक्केन सो वीडियोसोड लिंक एल्लामे इरुक्कु सो इप्पो पारुंगा नम्म वंदु गोल्ड बीड कोडुत्तु मुडिचाच्चु इनि इद सुत्ति तान एन्न पण्ण पोरोम अप्पडिना சீக்வென்ஸ் கொடுக்க போறோம் சீக்வென்ஸ் பாத்தீங்கன்னா நான் இதுல ஆரஞ்சு கலர் சீக்வென்ஸ் எடுத்துக்கறேன் ஃப்ளாட் சீக்வென்ஸ் தான் எடுத்துக்கறேன் நீங்க என்ன கலர் சீக்வென்ஸ் எடுத்தாலும் அதுக்கு மேட்சிங் கலர்ல த்ரெட் எடுத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு அந்த சீக்வென்ஸ் மேல நம்ம ஸ்டிட்ச் போடும்போது அந்த கலர் டிஃபரன்ஸ் வந்து தெரியாம ஃபினிஷிங் நமக்கு நீட்டா கிடைக்கும் சோ அதனால சீக்வென்ஸ் ஸ்டிட்ச் பண்றப்ப நம்ம வந்து என்ன கலர் சீக்வென்ஸ் எடுக்கறோமோ அதுக்கு மேட்சிங் கலர்லயே எடுத்துக்கோங்க தென் இனி நம்ம இதுவும் அப்படியே ஒவ்வொரு சீக்வென்ஸா நம்ம வந்து பீட்ஸ் கொர்ப்போம்ல சோ அதே மாதிரி தான் இதுவும் ஒவ்வொரு சீக்வென்ஸா நம்ம வந்து स्टिच பண்ண போறோம் சோ இதுக்கு என்ன பண்றோம்னா ஒரு சீக்வென்ஸ் போடுறேன் அந்த சீக்வென்ஸ் முடிற இடத்துல செயின் ஸ்டிட்ச் போடுறோம் போட்டுட்டு அகைன் அடுத்த சீக்வென்ஸ் எடுக்கறேன் அடுத்த சீக்வென்ஸ் எடுத்து அந்த நம்ம த்ரெட் எடுத்து வச்சிருக்கோம்ல அதுக்கு உள்ளேயே குடுக்குறோம் சோ நம்ம அதுக்கு உள்ளேயே கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படினா அது கொஞ்சம் நமக்கு previous சீக்வென்ஸோட ஓவர்லப் ஆகும் சோ அதே மெத்தட்ல தான் ஃபுல்லா கண்டினியூ பண்ண போறோம் சோ கேப் வராம உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒவ்வொரு சீக்வென்ஸும் ஒண்ணுக்கு மேல ஒன்னு ஓவர்லாப் ஆகி வருதோ அதே அளவு உங்களுக்கு வர மாதிரி கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆரி வர்க் மெட்டீரியல் கிட் வேணும் அப்படினா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருந்தேன் சோ அந்த நம்பருக்கு நீங்க कांटेक्ट பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்பவே குவாலிட்டியான ஸ்டாண்டர்டா நம்ம ஃபிக்ஸடா இருக்க கூடிய உங்களுக்கு ஆரி வர்க் ஸ்டாண்ட் கிடைக்குது அதுல சோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மெட்டீரியல்ஸ் கூட எல்லாமே வேல்யூபிளா நல்ல வர்த்தா இருக்கும் சோ உங்களுக்கு டெலிவரி கூட ரொம்பவே அழகா எந்த ஒரு டேமேஜும் இல்லாம நீட்டா கிடைக்கும் சோ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படினா நீங்க வந்து कांटेक्ट பண்ணிக்கலாம் நம்மளோட கிளாஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா வியூவர்ஸ்க்கும் थैंक यू ரொம்பவே அழகா நீட்டா எல்லாரும் பிராக்டீஸ் பண்றீங்க சோ எனி முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தங்களுக்கு என்ன டவுட்னா எங்க கூட சேர்ந்து எத்தனை பேர் பண்றாங்க அப்படினு டவுட் வருது சோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படினா ஒவ்வொரு கிளாसेसும் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் வர்க் பண்ண பிக்சர்ஸ் எடுத்து நான் வந்து ஃபர்ஸ்ட்ல கொடுக்கிறேன் சோ அது வந்து உங்க கிட்ட நான் கேக்குற பெர்மிஷன் கேட்டிட்டு தான் நான் பண்ண முடியும் உங்களோட வர்க் வந்து என்னோட வீடியோல நம்மளோட வியூவர்ஸ்க்கு காமிக்கலாமா அப்படிங்கறது டீடைல்ஸ் கேட்டிட்டு தான் வைக்க முடியும் சோ அதனால இனி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி நினைச்சிருக்கேன் சோ உங்களுக்கு விருப்பம் அப்படினா நீங்க அத வந்து சொல்லலாம் எண்ட்ல முடிக்கும்போது கரெக்ட்டா பார்த்து முடிங்க கேப் இல்லாம கரெக்ட்டா அது நமக்கு எங்க முடிச்சிருக்கோம் அப்படினு தெரியாத அளவுக்கு அது வந்து பெர்ஃபெக்ட்டா நீட்டா முடிக்கிற மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஓவர்லாப் ஆகி வர மாதிரி வச்சிட்டு அந்த சீக்வென கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா கரெக்ட்டா அது ஓவர்லாப் ஆகி வந்துரும் சோ பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லா முடிச்சாச்சு இது வந்து நீங்க ஒரு ப்ளவுஸ்ல கூட நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம் சோ கொடி மாதிரி எல்லாம் போடும்போது இடையில இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் சோ இப்போ நம்ம சீக்வென்ஸ் வச்சு இந்த சின்ன ரெண்டு டிசைன் பண்ணி முடிச்சாச்சு வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட இன்ஸ்டாகிராம் and FB பேஜ் ஃபாலோ பண்ணுங்க ஜிபேல உங்களோட கான்ட்ரிபியூஷன் எங்களுக்கு கொடுங்க Thank you for watching my videos